ஓகே காய். ஸோ ப்ரோ, சிம்பிளான விஷயம்னா ரெண்டு வித இண்டிகேட்டர் தான். ஸோ கன்ஃபர்மேஷன்னா கன்ஃபர்மேஷன், இதுதான் உங்களுக்கு பயங்கரமான கன்ஃபர்மேஷன். ஓகே ரைட் ப்ரோ, சிம்பிளாக பாருங்கள். ஓகே சிம்பிளாக நான் முடிக்கிறேன், ரொம்ப பெருசாக நான் ஈட்டு போகிறேன். இங்கே வந்து ரெண்டு விதமான இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதாவது உங்களுக்கு வேப்பை பற்றி நல்லா தெரியும், நடுவு இருக்கிறது வேப். ஸோ இந்த வேப்புக்கு மேலே மார்க்கெட் போனால் மார்க்கெட் அப் ட்ரெண்டு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்த வேப்பு கீழே மார்க்கெட் வந்தால் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். இது ரொம்ப நார்மலான விஷயம் தான். நடுவு இந்த இஎம் ஆட் பண்ணிக்க போகிறேன், இவன் தான் மேட்டரு, நடு இவன் தான் மேட்டரு, இவனை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு. ஓகே இப்போது இதை நீங்கள் வந்து பயப்படவே தேவையே, நடு பயப்படவே தேவை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் ப்ரோ. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்க, மார்க்கெட் விட்டு கீழே வந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்டு, சாரி டவுன் ட்ரெண்டு, ஒரு தடவை மார்க்கெட்டை விட்டு மேலே போனால் மார்க்கெட் கீழே அப் ட்ரெண்டு. ஓகே ரைட். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ கிளியராக நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா, வேப்பை விட்டு மார்க்கெட் வெளியே வாங்கணும். அதாவது வேப்பை விட்டு மார்க்கெட் கீழே வாங்கணும், வேப் விட்டு மார்க்கெட் கீழே வந்தால் மார்க்கெட் டவுன் டென். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நமக்கு ட்ரேட் எங்கே போய் இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் போடாங்க, லைக் போட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு என்ன பண்ணணும், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்ப்பீங்க, அது சூப்பராக ஒர்க் ஆகும், எல்லாமே சூப்பராக ப்ராஃபிட் பண்ண தான் போகிறீங்க. ஓகே ஸோ ஆனால் வந்து ப்ரோ, ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஓகே ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போனீங்க அப்படின்னாவே போதும் ப்ரோ. நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க, நிறைய விஷயம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. நம்ம பாருங்க, வேகமாக போனோம், நிறையா ப்ராஃபிட் பண்ணணும், டக்குன்னு ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பெரிய பெரிய ஆசா ஈஸியாக டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், பொறுமையாக போங்க. பொறுமையாக போகாதா தான் நிறைய விஷயம் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே ஸோ ஆனால் வந்து பொறுமையாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயத்தை பார்ப்பீங்க, நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. லாஸ் பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயத்தை ஈஸியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணால் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஸோ ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஆனால் என்ன பண்ணுங்க, மெதுவாக போ. சரியா? சரி ப்ரோ, இங்கே வந்து பாருங்க, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் கோடுக்கீழே மார்க்கெட் வரணும் ஃபஸ்ட்டு. ஓகே செகண்ட், இந்த ரெட் கலர் கோடும் பிளாக் கலர் கோடு கீழே மார்க்கெட் ரொம்ப புட்டுருக்கான், இந்த ரெண்டு கோடுக்கு மேலே போகும்போது கார் இருக்கான். இப்போது நீங்கள் எங்கே ப்ரோ புட்டை பை பண்ணணும், எங்கே ப்ரோ நீங்கள் காரை பை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ப்ரோ. இப்போது இங்கே வந்து பார்க்கறீங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு கோட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு. ஓகே அதான் மார்க்கெட் டவுன் டெண்டு. ஸோ வேப்புக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சு. அப்போது வந்து பாங்க, இந்த கேண்டையோ எந்த கேண்டல், இந்த இருக்கிற கேண்டையோ வாங்கினா ஓகே தான். ஓகே கிளியரான ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பண்ணலாம். அழகாக பாருங்கள் ப்ரோ, நிறையா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு ஈஸியான ஒரு ப்ராஃபிட் ப்ரோ. உங்களுக்கு வெறும் 10 பாயிண்ட்டை எங்கே ட்ரேட் எடுப்பீங்க, இங்கே தான் எடுக்க போகிறீங்க. நிறைய ஒரு ப்ராஃபிட்டு, எவ்வளோ பெரிய ட்ரெண்டை நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக கவனிக்க, அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க மாட்டிங்க. அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ப்ரோ. இப்போ நான் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நிறையா கவனிங்க ப்ரோ. இப்போ நான் இந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டேன்னா அப்போ எங்கே ப்ரோ திருப்பி எடுக்கலாம் அப்படின்னா, திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் ஆ ஓகே. ஸோ அழகாக ஒரு 10 பாயிண்ட் எஃபர் போடுறீங்க. ஓகே இந்த கேண்டை யோ அடிக்கும் போது ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஸர் போடுங்க, நிம்மதியாக தேடுங்க. நீ பயிரவே தேவையா, ஒரு ஒரு தடவை மார்க்கெட்டை தொட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வாங்கும்போது நீ தேடுறதுக்கலாம். அப்படியே இங்கே வாங்க, திருப்பியும் பாங்க, இந்த இடத்த உடைக்கும் போது ஒரு ரீடெஸ்ட் ப்ரோ. இப்போ அதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து பாங்க, எந்த இடம், இந்த இடம் டோ ப்ரோ. ஓகே ஸோ அழகான ஒரு ப்ராஃபிட். இங்கே இங்கே இடத்த மிஸ் பண்ணினீங்கன்னா இந்த பாங்க, இந்த இடத்துல பட்டு இருக்கான்னு பார்க்கணும். பட்டு இருக்கான்னு பார்த்துட்டு அந்த கேண்டை உடைக்கும் போது தான் நீங்கள் தேடணும். அப்போ இங்கே தான் நீங்கள் எடுத்தாகணும். ஓகே அக்கியூவ் தானே தேர் ப்ரோ. ஒரு ஒரு தடவை மார்க்கெட் அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வரும்போது நீ எடுக்கலாம். இப்போ அப்படியே பாருங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு நான் சொல்கிறேன் ப்ரோ, நிறையா கவனிங்க. இன்னும் பாருங்க, வேப்பை விட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு வேப்புக்கு மேலே போயிட்டு மார்க்கெட் அப் ட்ரெண்ட். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த இடத்த ஒஸ்தானுங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இடத்த நான் கால் போயிருப்பேன் ப்ரோ, கண்டிப்பாக நான் போயிருப்பேன். ஒரு 10 பாயிண்ட் எஸ்ஸர் போட்டிருப்பேன் ப்ரோ. எனக்கு நான் தேர்ட் எடுத்த அடுத்த செகண்டே எனக்கு எஸ்ஸர் எடுத்தாச்சு ப்ரோ. ஓகே காய்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகே ஒரு எஸ்ஸை ஹிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான், நோ ப்ராப்ளம். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் சப்போஸ் ஒன்று ஒரு எடுத்தீங்கன்னா உங்கள் ப்ராஃபிட் வந்துருக்கும். பட் நான் உங்கள் ரெண்டு ட்ரேட் இருக்குன்னு சொல்லவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரேட் இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ சப்போஸ் நீங்கள் பாருங்க, இங்கேக்கும் நீங்கள் எடுக்கலாம்,
இப்போ இதை ஒஸ்ட்டு மார்க்கெட் வந்துட்டாங்க. அதனாக்கா இந்த கேண்டல் யூ உடைக்கும் போது எடுத்திங்கன்னா கூட ஒரு அசால்ட்டாக ஒரு 20 பாயிண்ட் தட்டி தூக்கிட்டு வந்துருக்கோம். பட் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தேர் தான் ப்ரோ, நான் ஏன் நான் பேசிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு தேர் தான், புரியுதா? ஏன்னா நான் ஏன் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆளுங்க வந்து யாஸ் பண்ணுறது எங்கே தெரியுமா, முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன்ஸை தான் யாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸை யாஸ் பண்ணுறதை மட்டும் விட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க மேலே வந்துடுவாங்க, டாப்புக்கு வந்துடுவாங்க. ஓகே, இப்போ அப்படியே இங்கே பாங்க, நான் கவனி ப்ரோ, இங்கே பாங்க ப்ரோ, கேப் போட்டு மார்க்கெட் வெளியே வந்துச்சு, அதாவது 2 கோட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது, ரைட்? ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் எங்கே ப்ரோ பை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க ப்ரோ, கிளியராக பாருங்க, அழகாக இந்த கேண்டல் ப்ரோ, தெரியுதா? ஸோ அழகாக இந்த கேண்டல் ஹையாக உடைக்குமோ நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ 10 பாயிண்ட் எஸ்ஐ போட்டேன், எனக்கு எஸ்ஐ டைட்ஸ். ஓகே, ஏன் ப்ரோ எஸ்ஐ டைட்ஸ்ன்னு நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, நிறையா கவுனிங்க, நான் ஏன் ட்ரேட் இங்கே எடுத்தேன் அப்படின்னா, இப்போ எங்கேயும் எடுக்க முடியாது யார். நமக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வேப்புக்கு மேலே மார்க்கெட் போகணும், செகண்டு அந்த 2 EMA கேண்டல் பட்டு மேலே போகும்போது தான் நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, அதாவது வேப்பு போயிட்டான், அப்போது நிறையா கவுனிங்க, நானே என்ட்ரி தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, ஸோ நான் கரெக்டாக சொல்லி என்ட்ரி தப்பாக சொல்லிட்டேன், அதனுடைய அதாவது நிறையா கவுனிங்க, ஃபஸ்ட்டு வேப்பு மேலே போகணும், அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்ஏ, இந்த 2 EMAக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 2 EMAக்கு மேலே ஒரு கேண்டல் வைக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த 2 கோடு போயிடுச்சு, பட் வேப்பு போகல, வேப்பு என்ன பண்ணணும், இதுக்கு மேலே போகும்போது நம்ம எடுத்துக்கணும், வேப்பு போனோன்னா இதுக்கு மேலே மேப்பு வச்சானா உடைக்க. ஸோ அதனால் நோ ட்ரேட் கேஷ். அப்படியே இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்க, வேப்பை உடைக்கிறானுங்க, தெரியுதா ப்ரோ? நல்லா பாருங்கள், வேப்பும் உடைக்குது, வேப்புக்கே க்ரீன் கலர் அந்த ரெட் கலர் கோடு வருது. அப்போது நீங்கள் எங்கே பண்ணலாம் புட்டு, இங்கே நீங்கள் புட்டை பை பண்ணலாம். ஓகே, நல்ல ஒரு அட்ஜிஷனல் கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தேவை, நம்ம போகணும் ப்ரோ. ஏன் ப்ரோ இங்கே இருக்கேன்னா, நீ நல்லா விட்டு பாருங்கள், நான் இப்போ அதை ஹைட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும், தெரியுதா? நமக்கு நான் என்ன சொன்னேன் பாங்க, இப்போ அந்த 2 கோடு எப்படி போகுதுன்னா, வேப்பு இதுக்கு மே அந்த வேப்புக்கு மேலே தான் அந்த 2 கோடையே போகணும். ஏன்னா இது எப்படி இருக்குது, 2 கோடு போகுது, நடுவில் வேப்பு போகுது. இப்போது இந்த வேப்பு இதுக்கு மேலே போயிருந்தேன், நான் கார் பை பண்ணிப்பேன், வேப்பை பட்டு எடுத்துப்பேன், பட் இங்கே வேப்புக்கு மேலே போயேன், ஸோ அதுதான் மேட்டரு. அப்போ எங்கே போய் தேர்தல் இங்கே உடைக்கிறான், அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்த உடைக்கும் போது தேர்ட்டோம், சூப்பரான ஒரு ப்ராஃபிட். அப்படியே இங்கே வாங்க, அடுத்தனா இருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே வந்து பாங்க, வேப்புக்கு மேலே 2 கோடுமே போகணும், வேப்புக்கு மேலே 2 கோடுமே போகணும். நான் ஹைட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இருப்பாங்க, வேப்புக்கு மேலே 2 கோடுமே எங்கே போகுது, இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுதாங்க, தெரியுதா ப்ரோ? வேப்புக்கு மேலே 2 கோடு போகணும், இங்கே இடத்த தான் நீங்கள் காவலை பை பண்ணணும். அப்போது வேப்புக்கு மேலே 2 கோடு எப்போ தாழ்ந்தது, இந்த இடத்த தாழ்ந்துதானுங்க. ஓகே, எந்த இடம், இந்த இடம். ஸோ அப்போது அப்படின்னும் போது நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னா, இருப்பாங்க, இந்த கேண்டல் ஹை. ஓகே, இந்த கேண்டல் ஹையை பண்ணால் ஓகே தான். ஏன் ப்ரோ இங்கே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயம்னா, ஆனால் பட் பண்ணுறதுனால தாராளமாக பண்ணலாம். பட் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் நீங்கள் எதுக்கு ஆரம்பிச்சுக்கங்க ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. இப்போ ப்ரோ அழகாக இந்த கேண்டல், ஓகே, இந்த கேண்டல் ஹையாக உடைக்கும் போது, ஓகேவா? அப்படியே இங்கே பாருங்க, இந்த கேண்டல் ஹையாக உடைக்கும் போது சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் ப்ராஃபிட்டு இல்லையா, நோ யாஸ். இங்கே பாருங்க, இந்த கேண்டல் உடைக்கும் போது ட்ரேடு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே ப்ரோ, நான் ஏன் உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் நான் கண்டுபிடிச்சி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் ஒன்று கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிடும் ப்ரோ, கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடும். நம்ம வந்து நல்லதே நடக்கும் ப்ரோ. ஓகே, ஏன்னா நம்ம நல்லதே திங்க் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் நினைக்கிறோம், கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும். ஏன்னா அந்த நல்லது அப்படின்னமோ, அந்த பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, கண்டிப்பாக உங்களோட லைஃபே மாற்றிடும் ப்ரோ, கண்டிப்பாக உங்களால் முடியும். நீ நினச்சமே ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழ தான் போகிறீங்க. ஓகே, ஸோ ஆனால் வந்து என்ன போட்டாக்கோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்காதீங்க, இவ்வளோ மட்டும் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தேர்வு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா தேர்வு பண்ணாதீங்க, பட் மார்க்கெட்டை பாருங்கள். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி வந்துட்டு அப்படின்னா, மார்க்கெட்டை பாருங்கள் ப்ரோ, பார்க்கறது தப்பே கிடையாதுன்ற நான் ப்ரோ, பார்க்க பார்க்க தான் ப்ரோ நமக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியும். ஸோ சில விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, காசு கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தாவே அவர் விஷயம் நடக்குது ப்ரோ, இங்கே நீங்கள் உங்களுக்கு அந்த பவர் தெரிய மாட்டேங்குது, அதுதான் உண்மை. இப்போ அப்படியே அழகாக பாருங்க,
ஒரு நாளைக்கு ஒருத்தர் அழகாக திருப்பி இங்கே எடுத்துனா கூட ப்ராஃபிட் தான். ஓகே, பட் நான் 3 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே பாங்க, அழகாக அதை உடைக்கலாம். நீங்கள் இங்கே தேர்தல் ஓகே தான். ஓகே, இங்கே தேர்தல் ஓகே தான். ஏன் ப்ரோ, நான் இது படட்டும், படத்துக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே எடுத்தாலும் ஓகே தான். ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் கிளியராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இந்த இடத்த நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியாது. கரெக்டான இந்த இடத்த நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியாது. ஸோ ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நான் பண்ணுறேன்னா முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் மார்க்கெட்டில் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த டைம் வந்து இந்த டைம் ஒடிக்கிடுங்க, அதுக்குரிய தேர்தல் தான் இருங்க, நான் அவாய்ட் பண்ணுறேன். சரியா? ரைட் ப்ரோ, இதை நான் ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோ, இன்னும் முக்கியமான விஷயம் என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம டிஎம் தேர்தல்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் அண்டு ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், உங்களுக்கு நல்லா தெரியும் ஆல்ரெடி. ஸோ இப்போது ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு ப்ரோ, சரிங்களா? ஆகஸ்ட் மாதம் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்டு ஆஃப்லைன் கிளாஸு. ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து வீக்கெண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஓடிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய விஷயம் நம்ம பண்ணிடுவோம் ப்ரோ, சரிங்க? ஓகே, நிறைய விஷயம் நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணால் ப்ராஃபிட் பண்ணுவோம் ப்ரோ, சிம்பிளான விஷயம் தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெக்கார்டட் வீடியோ கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் கொடுக்க போகிறோம் ப்ரோ. எவ்ரி டைம் சப்போர்ட் இருக்க போகிறது, நீங்கள் எப்போனா மட்டும் ஃபோன் பண்ணி நம்ம பேசிக்கலாம். ஏன்னா ப்ரோ, நமக்கு வந்து நம்ம ஆளுங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஃபோன் பண்ணி பேசணும். அதாவது ஒரு டவுட்னால் ஃபோன் பண்ணி ப்ரோ இந்தமாதிரி விஷயம் இந்தமாதிரி ஆயிடுச்சு ப்ரோ, நமக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு ஆளுந்தாவே போடும் ப்ரோ. ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னும்போது கரெக்டான ஒரு பர்சன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா தெளிவாயிடுவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ஏன்னா ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா லிமிட்டட் ஷார்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நிறைய விஷயம் நம்ம பேசுவோம், நிறைய நம்ம கற்றுக்குவோம், சரிங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்விம் ட்ரெயினிங்கும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், ஆப்ஷன் ட்ரெயினிங்கும் பார்க்க போகிறோம், நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் பண்ண தான் போகிறோம், நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஓகே, ஸோ விஷயமே அப்புறம் நான் சொல்லிட்டு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனா போட்டோம் ப்ரோ. ஓகே, பெருசாக எதுவுமே இங்கே கிடையாது ப்ரோ. சின்ன பையன் ப்ராஃபிட் பண்ணுறான் ப்ரோ. நம்ம 10-7 வருஷமாக இருக்கிறேன், 4 வருஷமாக நான் இருக்கிறேன், இவன் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது ப்ரோ, சூப்பராக எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. ஆனால் என்ன என்ன விஷயம்னா, எந்த விஷயம் எப்போ பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதேமாதிரி வந்து ஒரு கண்ட்ரோல் கிடையாது ப்ரோ. நிறைய பேர் வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ப்ரோ. எனக்கு ஒருத்தர் பாட்டு ப்ரோ போட்டு இன்றைக்கி முடிச்சிக்கலாம்னு ஒருத்தர் சொன்னால் நான் முடிச்சுக்குவேன். ஓகே ப்ரோ, மார்க்கெட்டை வந்து மேலே கீழே அவன் போய் தான் ப்ரோ ஆகணும். நிறையா இப்போ இந்த கேண்டல்ஸுக்கு பார்த்து எமோஷன்ஸ் ஆகி மேலே வேண்டாம் ப்ரோ. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்ம ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சின்னா மேலே தெரியாது வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. ரெண்டு விதமாக அண்டிக்கிட்டே ப்ரோ. ஃபஸ்ட்டு என்ன ப்ரோ அப்படின்னா, இஎம்ஐ ரிப்பன், நிறைய ரிப்பன். ஓகே, ரிப்பனை போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸை வந்து ப்ரோ வந்து பாருங்க, 20 ஹை யோ, புரியுதா? 20 ஹை யோ மார்க் பண்ணுறீங்க. ஓகேவா? சிம்பிள். செகண்டை வந்து வேப் இண்டிகேட்டர். வேப்பில் வந்து ஸ்டைலில் வந்து ஆரஞ்சு கலர் கோடு போட்டுக்கங்க. என்னப்பாங்க, இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்தீங்களா? அதேமாதிரி நீங்கள் தான் பண்ணணும். இதை மட்டும் விட்டுட்டு ஓகே, இதுக்கும் வேணாம் நம்மளுக்கு, நமக்கு தான் இதுவுமே போடுமே. அப்போ பேண்டை, யோய பேண்டை, எவனும் எனக்கு வேணாம். ஓகே, முடிஞ்சு வேறு. ஸோ இதை மட்டும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நிற்பாங்க. அதான் இதை இதை உடைக்கும் போதுக்கும் நீங்கள் தேர்தல் தான், இதை உடைக்கும் போது. இப்போ மேலே போகும்போது எங்கே எடுத்துருப்பீங்க? சூப்பராக இங்கே எடுத்துருப்பீங்க, கரெக்டாக. ஸோ அக்யூட்டான ட்ரேட் நல்லா இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா காசு பண்ணலாம். அவசரம் மட்டும் பற்றாதீங்க. சிம்பிளான விஷயம், சூப்பராக ஒர்க்காது, பொறுமையாக நீங்கள் நடக்கும். பொறுமை தான் ப்ரோ. மார்க்கெட் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டும் காசு கொடுங்க அப்படின்னு கேட்க, மார்க்கெட் உங்கள்கிட்ட கூட கேட்கறது என்ன, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தம்பி, எனக்கு டைம் கூட உன் மணியை நான் டபுளாக திருப்பி தரேன். ஓகே, உங்கள் மணியை நான் திருப்பி டபுளாக தரேன். ஸோ இதுதான் ப்ரோ மேட்டர். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்.